ஆனால் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே வித்தியாசமான அண்ட் பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் வயசு வித்தியாசம் பார்க்காம விளையாடுற ஒரே இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடற்கரை தான். சோ உலகத்துல இருக்க டாப் 5 பியூட்டிஃபுல் கடற்கரைகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்கும், அதுவும் இல்லாம வேற லெவல் எனர்ஜியை தரும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. இன்னைக்கு ஒரு வீடியோல 5th பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்லாண்ட்ல இருக்க வாட்னஜகுல் அப்படிங்கிற பிளேஸ் தான். இந்த வாட்னஜகுல் அப்படிங்கிற பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டோட தேசிய பூங்கா இருக்கு தெற்கு பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. இது கடல் இல்ல, இது ஒரு பெரிய பனிப்பாறை ஏரி. இந்த பனிப்பாறை ஏரி எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்லாண்டிக்கோட ஒரு பெரிய பகுதியா இருந்திருக்கு. சோ கடல் மட்டம் உயர உயர இந்த பனிப்பாறை உடஞ்சி இந்த இடத்துக்கு வந்து பெரிய பனிப்பாறை ஏரியா மாறிடுச்சு. சோ 2009 ஐஸ்லாந்தோட ஆழமான ஏரிகள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அரசு அறிவிச்சிருக்காங்க. சோ எவ்வளவு ஆழம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 284 மீட்டர் உயரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1970 இந்த ஏரி 4 மடங்கு பெருசா இருக்கு அப்படின்றனால ஐஸ்லாந்து அரசு நாலபாகமும் கேட்ட போட்டு பூட்டி இது இயற்கை விஷயத்துல ஒண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1985 ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படமான எ வியூ டு எ கில் அப்படின்ற படத்துல முதல் காட்சி இந்த இடத்துல தான் வச்சிருக்காங்க. சோ வருஷம் வருஷம் இந்த ஏரியை பார்க்க 60,000-70,000 மக்கள் வராங்க அப்படின்றனால உலக அதிசயம் ஒண்ணு அப்படின்னு அறிவிச்சதுல எந்தவித அதிசயமும் இல்ல. செகண்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர்ச்சுகல்ல இருக்க பெனகில் அப்படிங்கிற பிளேஸ் தான். போர்ச்சுகல்ல இருக்க லாகோவா அப்படின்ற கடற்கரையில இருக்க சிறிய போர்ச்சுகீசிய கிராமம் தான் இந்த பெனகில். 20th century வரை அந்த கிராமத்துல இருக்கவங்க மீன் பிடிக்கிறது மட்டுமே அவங்களோட தொழில வச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ பரவலா காணப்படுற கடற்கரை சுற்றுலா பகுதியில ஒன்னா இந்த பெனகில் மாறி இருக்கு. சோ பாக்கக்குள்ளேயே எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பாருங்க. கண்டிப்பா இந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பிளேஸா இருக்கும். இந்த கடற்கரை ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக புகழ்பெற்ற மாரியண்டா அப்படின்ற கடற்கரைக்கு அருகில அமைஞ்சிருக்கு. சோ போர்ச்சுகல்ல இருக்க எல்லா கடற்கரை கோயில்களையும் பெனகில் அப்படிங்கிற கடற்கரை ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. தேர்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஹாமால இருக்க பிங்க் சாண்ட் பீச். பாக்குறீங்களா, உண்மையிலேயே கண்ணை கொள்ளை கொடுற அளவுல இருக்க இந்த பிங்க் சாண்ட் உண்மையிலேயே பிங்க் சாண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வளர் இளஞ்சிவப்பு நிற மணல் கடற்கரையை சுற்றி இருக்க பவளப்பாறைகள்ல வர ஃபோனிஃபேரா அப்படிங்கிற சின்ன உயிரினம் தன்னோட முதுகுல இருக்க ஆயிரக்கணக்கான சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு உடைந்த ஓடுகளை அங்கேயே விட்டுட்டு போறதால மணல்ல இருக்க கால்சியம் கார்பனேட் பொருட்கள் இருந்து இந்த சாயலை எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் இந்த கடற்கரை இளஞ்சிவப்பு நிறத்துல காணப்படுது. செகண்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலிபோர்னியாவில இருக்க கிளாஸ் பீச். சோ கலிபோர்னியாவில இருக்க பச்சரிச்சர் அப்படிங்கிற ஸ்டேட் பூங்காக்கு பக்கத்துல இருக்க ஒரு கடற்கரை தான் இந்த கடற்கரை. இது ஏன் கிளாஸ் பீச் அப்படின்னு பேர் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டுல இருக்க உடஞ்சு குப்பைங்க அதாவது கண்ணாடி பீங்கான் போன்ற பொருட்களை இந்த கடலோரம் கொட்டி வச்சிருந்திருக்காங்க. சோ அந்த கடல்ல இருக்க நீரோட உப்போட அளவு ரொம்ப அதிகமா இருக்கனால அது இந்த கிளாஸ் பொருட்களை உறைஞ்சு உறைஞ்சி ஒரு யூஸ்ஃபுல்லான அழகான ஸ்டோன்ஸா மாத்திருக்கு. அதனால இந்த கிளாஸ் பீச்சை பார்க்க ஒவ்வொரு நாளும் 1000-1200 சுற்றுலா பயணிங்க இந்த கிளாஸ் பீச்சுக்கு வரனால கலிபோர்னியா கவர்மெண்ட் இதை ஒரு சுற்றுலா தலமா மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட போட்டு பூட்டி வச்சிட்டாங்க. மிகப்பெரிய அளவுல சுற்றுலா பயணிகளை வர வச்சிருக்கு. சுற்றுலாவின் அடையாளமாக அந்த நாட்டு அரசு 2008 இந்த ஸ்டான்லி எலி அப்படிங்கிற கடற்கரையை நிறுவிச்சிருக்காங்க. வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். சோ வீடியோ நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.